வணக்கம் நண்பர்களே, நம்ம இதுக்கு மாதிரி ஸ்டோரி போர்டை பற்றி பார்த்தோம். ஸ்டோரி போர்டை பற்றி ஓரளவு நாலேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸ்டோரி போர்ட்னா என்ன, டிராயிங், அந்த டிராயிங் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டிராயிங்னா முதல்ல வந்து பேசிக்ஸ் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து பென்சிலே ஓரளவு ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டிராயிங்ஸ்னால் என்னென்ன முதல் பேசிக்ஸ், அதை முதல் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலேருந்து ஆரம்பிப்போங்க. நிறைய வெரைட்டிஸான பென்சில்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2H, 2H, 3H, 4H, 5H, 6H, 12H வரைக்கும் இதோட வெரைட்டிஸ் இருக்குங்க. 2B பென்சில் இது. 2B-லேயும் வந்து 3B, 4B, 5B, 6B, 12B வரைக்கும் இதோட வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, HB, அதுக்கடுத்து சார்கோ, இந்த பென்சிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து மார்க்கெட்ல என்ன நிறைய பென்சில் இருக்குங்க, ஸ்ட்ரெட்லர், இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். பென்சிலை நார்மலாக எப்படி பிடிக்கிற மாதிரி, நார்மல் பர்சன்லாம் இப்படி தான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு டிராயிங் பர்சன்னா இந்த மாதிரி தான், ஒரு கேஷுவலான ஃபீலில் பிடிக்கணும். இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம பேப்பர் ஷீட், எந்த ஒரு ஷீட்னாலும் ஹேண்டில் பண்ணுற இதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். இந்த அப்படி நல்லா ஒரு நம்ம ஃப்ளூயண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டில் எப்படி புஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக வச்சு இது பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பென்சிலை வச்சு எப்படி ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஷேப்ஸை பற்றி இதில் என்னன்னா, மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மூணே மூணு ஆப்ஷன் தான். அந்த மூணு ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சினாலே எந்த வித ஷேப்னாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். லைன், கர்வ், சர்க்கிள், இந்த மூணும் உங்களுக்கு நல்லா ஹேண்ட் ஃப்ளோ நல்லா சரளமாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த விதமான ஷேப்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் இப்போ ஏதோ லைனோ இல்லை ஏதோ சர்க்கிளோ போட சொன்னால் ஏதாச்சும் திங்ஸ் யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மகிட்ட ஜஸ்ட் ஒரு பென்சில் இருந்தாலே அதுலேயே நம்ம எல்லாத்தையும் கேஷுவலாக கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம லைன் எப்படி போடுறது அப்படின்ற பார்ப்போம். கேஷுவலாக அது ஒன்றுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ ரொம்ப ஒரு இதாவோ, இந்த நார்மல் பர்சன் அப்படி ஃபுல் சீட்டும் இந்த இதில் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெறும் ஒரு ஃபிங்கர் தான், ஒரு விரலை வச்சு இதிலையே ஓகே. இப்போ லைன் பார்ட்டோம். லைன் கடுத்து இப்போ அப்படியே சர்க்கிள். சர்க்கிள் எப்படி ஈஸியாக அதெல்லாம் ஏதாச்சும் ரொம்ப இப்படி மெதுவாக இந்த இதெல்லாம் வேணாம். எப்படி லைன் நம்ம கேஷுவலாக போட்டோமோ அதே மாதிரியே லேஸாக ரொம்ப டார்க்காக போடணும்னா அதை வேணாம். மொதல் நம்ம லேஸாக மொதல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா கூட அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிளை பற்றி பார்த்தோம். சர்க்கிளுக்கு அடுத்து இப்போ நம்ம கர்வ் எப்படி ஈஸியாக பண்ணுறது, அதே தான், சிம்பிள் தான். லைன் எப்படி கேஷுவலாக பண்ணிங்களோ அதே மாதிரி தான். இப்போ கர்வ், இப்போ நம்ம நார்மலாக இவ்வளோதெல்லாம் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இப்போ டிராயிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹை ஹேண்ட் ஃப்ளோ நல்லா வர்றதுக்கு இதுலேயும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ், லைனு, சர்க்கிள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம ஒரு 8 போடுவோம்ல, நல்லா அந்த ஹேண்ட் வந்து நல்லா ரொட்டேட் ஆகணும். இப்போ லெஃப்ட்லேருந்தே நம்ம ரைட் போனோம்ல, அதே மாதிரி இதை அப்படியே ரிவர்ஸில் எங்கிட்டு இது பண்ணணும். இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கனாலே ஹேண்ட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இந்த பென்சில் மூமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு சர்க்கிள் போடுறதோ இல்லை லைன் போடுறதோ இல்லை கர்வ் போடுறதோ வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேயா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஐடியா கூட வச்சுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸை, நிறைய தகவல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க.